மதுரை தமுக்கம் மைதானத்தில் கட்டப்பட்டுள்ள மதுரை மாநாட்டு மையத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார் தென் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்றிரவு கோவில்பட்டியிலிருந்து மதுரைக்கு சென்றார் தொடர்ந்து தமுக்கம் மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் நாற்பத்தேழு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மதுரை மாநாட்டு மையம் மற்றும் மீனாட்சி அம்மன் கோயில் அருகே நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள பன்னடுக்கு வாகன நிறுத்தும் இடத்தை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்